தக்காளி. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வார்த்தை வந்து தங்கத்துக்கு இணையான வார்த்தை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க தோணாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இல்லத்து அரசிகளுக்கும் இல்லத்து அரசர்களுக்கும் கண்டிப்பாக இந்த தக்காளி அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி எவ்வளோ பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நல்லாவே உணர்ந்திருப்போம். எனக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்குமா, இந்த தக்காளி விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுடைய வலியும் வேதனையும் அதை தாண்டி இன்றைக்கி நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. கிலோ 130 ரூபாய்க்கு மேலே விற்கிது. கவர்மெண்ட்டு இன்றைக்கி ரேஷன் கடையிலையே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் எந்தெந்த ரேஷன் கடையில் அதெல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம வாங்கக்கூடிய ரேஷன் கடையில் இருக்குமா, சென்னையிலேயே கிட்டத்தட்ட வந்து 1000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் இருக்குது. ஆனால் இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் எல்லாத்துலேயுமே தக்காளி விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கிடையாது. வெறும் 82 இடங்களில் மட்டும்தான் தக்காளியை வந்து 1 கிலோ மட்டும் ஒருத்தருக்கு கொடுங்கன்னு சொல்லி அறிவுரை பண்ணியிருக்காங்க. பண்ணை பசுமை கடைகளில் கிடக்குதுங்கிறாங்க. அந்த பண்ணை பசுமை கடைகளும் சென்னையில் ரொம்ப ரேரான இடத்துல தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மக்களுக்கு எளிமையாக இந்த தக்காளி அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை இன்னும் கவர்மெண்ட் செய்யலை. ஆனால் அதே நேரத்தில் மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா 130 ரூபாலேருந்து 140 ரூபா வரைக்கும் சென்னை மார்க்கெட்டில் கிடைக்குது. கோயம்பேடுலேயே 125லேருந்து 130 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எதனால் இந்த வரத்து கம்மியாக இருக்குதுன்னு மக்கள் யோசிச்சு பார்க்கும்போது போய் நேரடியாக கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் வாங்க போகும்போது தான் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஒரு நாளைக்கு 50லேருந்து 60 லாரி வந்து லோடு ஏற்றிட்டு வரும். இங்கே மட்டும் கிடையாது, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இங்கே எல்லாத்துல இருந்துமே நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரும். இங்கேருந்து சர்க்குலேட் ஆகும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கக்கூடியவங்க போவோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, வெளி மாநிலத்திலேருந்து வர வேண்டிய சரக்கு வர்றதில்லை, நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய சரக்கு எதனால் நின்று போச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, இல்லை சார் பருவமழை தப்பிடுச்சுன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. சரி, இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும்ல, அது மட்டும்தான். நான் ரெகுலராக வந்து இந்த மந்தில் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு வியாபாரிகள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் வந்து கர்நாடகாலையும் ஆந்திராலையும் தக்காளியோட விலைக்கு நல்ல விலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, தக்காளி செடி இருக்குல்ல அதை பூரா தன்னுடைய நிலத்துலேருந்து புடுங்கி போட்டாங்க. புடுங்கி போட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, வேறு வேறு மாற்றுப்பயிர்கள் பலியிட ஆரம்பித்தாங்க. இப்போது இந்த கடந்த 6 மாத காலத்துக்குள்ளேயே தக்காளி அப்படிங்கிறது எளிமையாக வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து விளையக்கூடிய ஒரு பயிர். அப்போ இந்த பொருளை வந்து விளைநிலத்திலிருந்து அகற்றினதோட விளைவு தான் இன்றைக்கி தக்காளியினுடைய விளைச்சல் கம்மியாக இருக்குது. அதுவும் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து செஞ்ச பெரிய தப்பு இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நேரம் நல்ல விலை கிடைக்கும், ஒரு நேரம் வந்து விலை கிடைக்காது. இதுதான் இயற்கையாக வந்து விவசாயிகள் படக்கூடிய பாடு. ஆனால் விவசாயிகள் என்றைக்காவது ஒரு நாளாவது சிரித்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா பக்கம் ஒரு லாரி ஏற்றிட்டு போன ஒரு ஓட்டுநர் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக வந்து திருப்பி ரிட்டனுக்கு கோயம்பேடுக்கு வந்திருக்கார். என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது, கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் 30 ரூபாய்க்கு போய் கர்நாடகாவில் ஒரு கிலோ வந்து விற்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி தேதிக்கு அதை 130 ரூபாய்க்கு போய் விற்றுட்டு வரேன், எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொன்னார். எப்படி 30 ரூபாய்க்கு விற்ற தக்காளியை இப்போ 130 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விவசாயினுடைய முகத்தில் பெரிய அளவிலான ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது அப்படின்னு. ஆனால் விவசாயியோட முகத்தை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் தெரிஞ்சுது. அதே கோயம்பேடில் போய் நம்ம வந்து வாங்கும்போது ஒரு விளம்பரம் தான் ஞாபகம் வந்தது. காலையில் வந்து ஒரு இந்தியா டுடேயில் ஒரு விளம்பரம் ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு மனுஷன் கண் விழிக்கும் போது அவனுடைய மனைவி தட்டி எழுப்பி தக்காளி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. தக்காளி வாங்குறதுக்கு ஓடுறாரு. போய் மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது 1 கிலோ தக்காளிலாம் வாங்க முடியல, ஆனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் வாங்குறாரு. அந்த தக்காளியை வீட்டுக்கு கொண்டு வர்றாரு. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் மனைவிட்ட காமிக்கிறாரு. மனைவி வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. அப்புறம் அந்த ஒத்த தக்காளியை வச்சுக்கிட்டு வீடு பூரா டான்ஸ் ஆடுறாங்க குடும்பமே சேர்ந்து. அதுக்கப்புறம் அந்த தக்காளியை வந்து டைரெக்டாக வந்து நறுக்காமல் எதில் சமையல் அறைக்கு கொண்டு போய் அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வந்து காய வச்சு அதில் தக்காளியினுடைய வாடையை மட்டும் இப்படி காமிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ விலை உயர்ந்ததான், அதை ஒரே நேரத்தில் எப்படி இது பண்ணுறது, அதுவும் ஒத்த தக்காளியை.
அப்போது அந்த தக்காளியை மறுபடியும் எடுத்துக்கிறாங்க. அந்த வாடை மட்டும் வந்து அந்த இடத்துல சட்டியில் காமிச்சிட்டு அந்த தக்காளியை மறுபடியும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நிறையா தங்க நகைகள்லாம் வீட்டில் இருக்குது, அதெல்லாம் போடாமல் ஒரு சின்ன ஒரு கயறு மாதிரி ஒன்று கட்டி அதில் தக்காளியை வந்து போடுறாங்க. கணவன் பார்த்து ஆகா இன்றைக்கி தான் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போய் மற்றவங்கள்லாம் நகை போட்டு வர்றாங்க, இவங்க மட்டும் தக்காளியை வந்து ஆபரணமாக அணிஞ்ச உடனே அங்கிருந்தவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம், வாகா தக்காளியவே நீ ஆபரணமாக அணிஞ்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இப்படி தக்காளியை வச்சு நடக்கக்கூடிய கூத்து ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல ஒருத்தன் திருடன் வந்தான்னா என்ன ஆகும், திருடன் வந்தான்னா இருக்கக்கூடிய நகையை பூரா எடுக்கிறான், எல்லா நகையும் எடுத்துட்டு கடைசியில் தக்காளி இருக்கக்கூடிய அந்த கழுத்துக்கிட்ட வரும்போது எல்லா நகையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த ஒத்த தக்காளியோட சேர்த்து இருக்கக்கூடிய கயரை மட்டும் வாங்கிட்டு ஓடுறான். அப்போது தக்காளி அப்படிங்கிறது இங்கே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு, இதை நீங்கள் வெறுமனா ஒரு தங்கத்துக்கு இணையான ஒரு விலையானது அப்படின்னு நம்ம பார்க்குறத விட, ஒரு காமெடியாக பார்க்குறத விட, அந்த தக்காளி வந்து சாப்பாட்டுக்கு எவ்வளவு முக்கியமானது. இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் கஷ்டப்பட்டு எதுக்காக நம்ம ஓடி ஆடி பாடி ஓடி உழைக்கிறோம் அப்படின்னா அந்த அறவயிறு சாப்பாட்டுக்காக தான். அந்த சாப்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது தான் இந்த தக்காளி. அப்போது இந்த தக்காளியை கொடுக்கக்கூடிய விவசாயிகளை பற்றி நம்ம என்றைக்கு யோசிச்சது கிடையாது. சரி, தக்காளி எங்கே விளையுதுங்கிறது அது நமக்கு தெரியுமா? தக்காளியை யார் முத முதல்ல பயிரிட்டான்னு தெரியுமா? இந்த கேள்விகள் இருக்குல்ல. தக்காளி முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தது போர்ச்சுகீசியர்கள். நம்ம இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் அதிகமான அளவில் வச்சு பயன்படுத்தக்கூடிய பன்னீர் இருக்குது இல்லையா, பன்னீர் ரோஸ்ட்டு அதெல்லாம் தயார், அந்த பன்னீர் சோளம் இது எல்லாமே போர்த்துகீசியர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்தியாவில் கொண்டு வந்து பயிரிடப்படுது. அதே மாதிரி தான் போர்த்துகீசியர்கள் தான் இந்தியாவுக்கே இந்த தக்காளியை அறிமுகப்படுத்துகிறாங்க. 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகமான அளவில் விளைஞ்சது தான் தக்காளி. இது இந்தியாவினுடைய நிலப்பரப்புக்கு சொந்தமானது கிடையாது, அங்கிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. இந்திய மண் அப்படிங்கிறது எல்லா தட்பவெட்ப சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால இங்கே வந்து இந்த தக்காளியை பயிரிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பெரு, பொலிவியா, ஈக்குவடார் போன்ற அந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே பயிரிடப்பட்ட அந்த தக்காளியை தான் இன்றைக்கி போர்ச்சுகீசியர்கள் இந்திய மண்ணில் கொண்டு வந்து விளைவிச்சு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு பகுதியை இன்றைக்கி தக்காளியை மாற்றி வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம். ஆனால் இந்த தக்காளி அப்படிங்கிறது ஒரு சாமானியனுடைய, ஒரு தலித்தினுடைய, ஒரு பட்டியல் சாதியினுடைய, ஒரு தேவேந்திரருடைய ஒரு சாப்பாடாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. உயர் சாதிகளாக தன்னை காட்டிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் தவிர்த்துருவாங்க. ஒரு பீரியடில் வந்து வெங்காயத்தினுடைய விலை அதிகமாகும்போது வெங்காயத்தால் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்த வரலாறுலாம் நம்ம நாட்டில் இருக்குது. அப்போ உணவு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நம்முடைய நிதியமைச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அந்த வெங்காய விலை ஏறும்போது ஒரு கேள்வி போய் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து வெங்காய விலை ஏறிடுச்சே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை அப்படின்னா, ஏமா அப்படின்னு, இல்லை நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல அதனால் வெங்காயம் உயர்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை, வெங்காயம் விலையினுடைய உயர்வை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பதிலளித்ததை 2024 ஓட்டு போடும்போது உங்களுடைய பதிலை நீங்கள் சொல்லுங்கள். அப்போது விலை உயர்வு அப்படிங்கிறதும் சரி, விலைவாசியும் சரி, யார் எந்த பொருளை பயன்படுத்துகிறாங்க, எனக்கு அந்த பொருள் தேவைன்னா மட்டும் நான் அதை பற்றி கவலைப்படுவேன், மீதி இருக்கிறவங்களுக்குலாம் அதை பற்றின கவலை. அப்போது நான் சாப்பிடலை அப்படிங்கிறதுக்காகவே வெங்காய விலை உயர்வை பற்றி கவலைப்படாத நிதியமைச்சர் விவசாயிகள் பயிரிட போகிறாங்களே அந்த எல்லா பயிரை பற்றியுமா கவலைப்பட போகிறாங்க? விவசாயிகளை பற்றி எந்த விதமான அக்கறையுமே அவங்களுக்கு கிடையாது. குறிப்பாக நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த வெங்காய தக்காளி அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தினால மட்டும்தான் இந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்தோமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி கர்நாடகாலையும் ஆந்திராலையும் 12% இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் அதிகமான அளவில் தக்காளி பயிரிடக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு கிடையாது, ஆந்திராவும் கர்நாடகாவும். இந்தியா முழுவதுமே அதிகமான அளவில் தக்காளி விளைச்சல் இருக்கக்கூடியது மத்திய பிரதேசம். அந்த மத்திய பிரதேசத்தில் 15% இந்தியா முழுவதும்ல 15% தக்காளி வந்து அங்கிருந்து தான் வரத்து கிடைக்குது. அப்படிப்பட்ட மத்திய பிரதேசத்தினுடைய போபால் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது தக்காளி வந்து கிடைக்காமல் இருக்கும்போது தக்காளியை திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் கொண்டு வந்த காசை திருடின காலம் போய் வாங்கின தக்காளியை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி ஒரு ஃப்ரீகேஜ் வந்து ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க.
இந்த சூட்கேஸை யாராவது ஆட்டை போட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால அதை பாதுகாக்கிறதுக்கு தக்காளியை சூட்கேஸுக்குள்ளே வச்சிடும், அதை இப்போ கொண்டு போகிறதுக்கு ஆட்கள் வரும், கூட பாதுகாப்புக்கு ரெண்டு பேர். அதுக்கப்புறம் யாராவது வந்து இதை திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அவங்கள பயமுறுத்துறதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி ஏந்திய ஒரு அதிகாரியை காவலுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கார். இந்த பேப்பரில் செய்தியாக வருது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. ஒரு சூட்கேஸில் வச்சுருக்கு பாதுகாப்பாக ஒரு மார்க்கெட்டுக்கு போய் தக்காளியை வாங்கி அதை சூட்கேஸில் வச்சு அதை மூடி அதை பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு பக்கத்தில் ரெண்டு ஆள் வச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு துப்பாக்கி ஏந்திய ஒரு அதிகாரியை நியமனம் பண்ணுறாங்கன்னா தக்காளியினுடைய விலையேற்றம் அப்படிங்கிறதும் தக்காளியினுடைய மதிப்பும் அப்படிங்கிறதும் ஆஞ்சு ஊஞ்சு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சோத்துக்கு தாண்டா அலையிறீங்க அப்படிங்கிற கதையாது. அப்போ இவ்வளவு விலையேற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தக்காளியை ஜோதிகா மாதிரி வீடுதோறும் வந்து மொட்டை மாடிகளில் தோட்டம் அமைச்சு ஏன் பயிரிடக்கூடாது, அதை ஏன் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காகவும் தான் இந்த பதிவு. ஏன்னா ஜோதிகா அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்ம ஆர்கானிக்காக நம்ம வளர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் அதிகமான அளவில் குரல் கொடுத்து ஒரு படமே நடிச்சிருந்தாங்க. அப்படி வந்து அவங்க நடித்த படத்தின் மூலிமா ஒரு சில விஷயங்களை யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கி மாடித்தோட்டம் அப்படிங்கிற அந்த விடயம் ஃபெமிலியராக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிப்போச்சு. தக்காளிகள்லாம் ஈஸியாக வந்து அந்த மாடித்தோட்டங்களில் வளர்க்க முடியும். அப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியை தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் நம்மளே உருவாக்கிக்க முடியும். சீமான் அப்படிங்கிறவரை வந்து எவ்வளவோ பொய்கள் சொன்னாலும் இந்த விஷயத்தில் சில உண்மைகளை சொல்லியிருக்கார். அந்த வகையில் அந்த பொய்யன் சீமான் சொன்ன எத்தனையோ பொய்களெல்லாம் கடந்து போயிடுவோம். சில விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்த்து அதை செயல்படுத்த வேண்டிய காலகட்டத்திலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வீடு தக்காளி செடியை வச்சோம் அப்படின்னா வந்து நம்ம தக்காளிகள் வந்து அதிகமான அளவில் விலையேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்காதுங்கிறது நம்முடைய ஒரு குறுகிய நம்பிக்கை. இன்னொரு பக்கம் இந்த விவசாயிகள் வந்து தங்களுடைய பாதையை மாற்றி யார் யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க இன்றைக்கி கரும்பு வச்சாங்கன்னா கரும்புக்கு எனக்கு விலை கிடைக்கல இல்லையா, கரும்புக்கு விலை கிடைக்கல. நெல்லுக்கு பாரம்பரிய நெல் இத்தனை வகை நெல் இருந்துச்சு, இன்றைக்கி அத்தனை வகை நெல்லுமே வந்து இப்போ யாரும் பயிரிடுறதில்லை. குறிப்பாக வந்து கருப்பு கவுனி ஆகட்டும், இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பவம் ஆகட்டும், இந்த மாதிரியான நமக்கு தெரிந்த பெயர்களை தாண்டி தெரியாத எத்தனையோ நெல் ரகங்கள் இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி பயிரிடப்படாமல் அழிக்கப்பட்டுச்சு, அந்த பேரும் நமக்கு மறந்து போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகள் தங்களுடைய பாதைகளை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. விளை நிலங்கள் இன்றைக்கி வீட்டு நிலங்களாக மாறிப்போச்சு. அப்போது இன்றைக்கி தக்காளி பயிரிடுறாங்கன்னா அந்த பயிரிடக்கூடிய விவசாயிகள்லாம் மாற்று பயிர்களை தேர்ந்தெடுத்து போகும்போது குறிப்பாக சொல்லும்போது இந்த பனைமரமாகட்டும் தென்னமரமாகட்டும் இது எல்லாமே இன்றைக்கி அழிக்கப்பட்டு பாதுகாக்கப்படக்கூடிய மரமாக இன்றைக்கியே அறிவிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா பனைமரத்துலேருந்தோ தென்னமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை மக்கள் பயன்படுத்துறதில்ல. மாறாக நம்ம ஜூஸுக்கு நோக்கி நம்ம போயிட்டோம், பெப்சியும் கொக்கோகோலாவும் நோக்கி நம்ம போனதுனால தான் இந்த பனைமரமும் தென்னமரமும் நம்ம கண்டுகொள்ளப்படாத விஷயமாக கடந்த 40 காலமாக இருந்தது. இப்போ தான் ஆர்கானிக் ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ள வரோம். விளைநிலங்கள் எல்லாமே இது ஆர்கானிக்காக விளைஞ்ச பொருட்களாங்கிறத தேடி வரும். ஆனால் கடந்த 40 காலமாக நம்மக்கிட்ட இருந்து விவசாயமும் விவசாய நிலங்களும் தீண்டத்தகாத ஒரு விடயமாக மாறிப்போச்சு. அதனால தான் இன்றைக்கி தக்காளியினுடைய விலையும் வெங்காயத்தினுடைய விலையும் ஒரு கிலோ மிளகாயினுடைய விலையும் பீட்ரூட்டினுடைய விலையும் கிஞ்சியினுடைய விலையும் ஏறி போய் கிடக்கு. அப்போது விவசாயிகள் எல்லாத்தையுமே மாற்று பயிரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போது ஒவ்வொன்றும் மாற்று 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 மாற்றுன்னு போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் விவசாயிகளே காணாமல் போவாங்க. விவசாயிகளுக்கு மாற்று யார் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு போயிடப்போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம சிந்திக்கக்கூடிய சோறே நமக்கு கிடைக்காம போயிடும். அப்போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது மக்கள் வந்து சில விஷயங்களை யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இன்றைக்கி கர்நாடகாவில் வந்து காவிரி தண்ணி நமக்கு கிடைக்காம இருக்குது. ஆனால் கர்நாடகாவிலேருந்து இங்கே பண்டமாற்ற முறையும் ஆந்திராவில் கிருஷ்ணா நதி கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது. அப்போது இங்கே தண்ணி பிரச்சனை முதற்கொண்டு ஒரு விவசாயிகளுடைய வாழ்க்கையை நேரடியாக பாதிக்குது. காவிரி டெல்டா கடைமடை வரைக்கும் விவசாயிகளுக்கு தண்ணி விட்டால் மட்டும்தானே விவசாயம் செஞ்சு அதில் தக்காளியை விலை வச்சு நமக்கு கொடுக்க முடியும். அப்போது காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது யாருக்கோவான பிரச்சனை மாதிரி இங்கே எல்லாருமே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மேகதா அது அணை கட்டுவோன்னு சொல்லும்போது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டால் கூட மக்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லைல்ல. அப்போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாட்டில் தக்காளி அப்படிங்கிற அந்த சின்ன சிகப்பு கலர் உருண்டையை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே விருட்சமாக மாறி மக்களுடைய சிந்தனையில் போய் சில விஷயங்களை புகுத்துறதுக்காக தான் இந்த பதிவு. வெறுமனை தக்காளிக்காக இந்த பதிவு கிடையாது. தக்காளியை வச்சு பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப பெரிய அளவில் இருக்குது.
அதனால் மக்கள் வந்து ஒரு தக்காளி அது அதை தாண்டி இருக்கக்கூடிய விவசாயி அவங்களுடைய முகம் அவங்களுடைய சிரிப்பு அவங்களுடைய அழுகை அதை தாண்டி நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை சரி விவசாயிகள் வேற்று மாற்றுப்பாதையில் பயணிக்கிறாங்க அப்போது இங்கே இந்த தக்காளியை பயிரிடும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இன்றைக்கி விலை ஏறும்போது அவங்களுடைய புன்னகை எப்பயாவது ஒரு தடவை மட்டும்தான் சிரிக்கிறாங்க விவசாயிகள் அப்படி இந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்கு நம்முடைய தற்சார்பு பொருளாதாரத்தை மறந்து போய் இருக்கிறதோட விளைவு. ஸோ இவ்வளவு விஷயத்தையும் ஒரு ரவுண்டுக்குள்ளே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு எடுத்தேன். வெறுமன தக்காளிக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை தாண்டி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலையும் உணவு பொருளாதாரத்தில் குறிப்பாக வந்து நம்முடைய கடுகு மரபணு மாற்றப்பட்ட கடுகாகட்டும் எவ்வளவோ விஷயங்கள் உணவு பொருளாதாரத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் தொடர்பான மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் போது அது தொடர்பான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கேட்கும்போது அவங்க அதை ஓப்பன் பண்ணி எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகோ மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயோ மரபணு மாற்றப்பட்ட விடயங்களோ எனக்கு தேவையில்லைன்னு ஒரு 5 நிமிடங்களை ஒதுக்கி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக தெரிவிக்கக்கூடிய அந்த மனோபாவம் வளர்ந்தால் மட்டும்தான் அந்த 5 நிமிடமாவது இந்த அரசுக்கும் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நமக்காகவும் நம்ம ஒதுக்கினா மட்டும்தான் நாளைய சமுதாயம் ஆரோக்கியமாக அமையும். இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலை தேடி தான் ஓட வேண்டியது இருக்கும். பணம் காசு சம்பாதிச்சிடலாம், உடம்பை எங்கிட்டு போய் மீட்டெடுக்கிறது, சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அப்படிப்பட்ட நல்ல சுவத்துக்கு சொந்தக்காரங்களாம் நம்ம இருப்போம். சுவத்தை வச்சு பேசக்கூடிய அரசியல் பேசக்கூடிய பாரஞ்சியத்தை பற்றி நான் பேசலை. நம்முடைய உடம்பே ஒரு சுவர் தான், அதில் நம்ம வரையக்கூடிய சித்திரங்கள் வந்து அழகானதாக இருக்கணும், அதை அடுத்தவங்க அழகாக பார்த்து படிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கடத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன் கேட்குறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.